அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டாக ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிறது, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தா தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அதி அற்புதமான குரு பெயர்ச்சியாக அமையப்போகிறது. ஏன்னா இப்போதான் ஒரு 30 நாள் ஆகுதுங்க, ஒரு 15-20 டேஸ் தான் ஆகுது அந்த ராகுக்கேது பெயர்ச்சி. ஸோ மார்ச் 21 அன்னைக்கு அவருடைய பின்னாடியே ஒரு 20 நாளில் இன்னொரு டிரான்சிட் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இந்த ராகுவால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ராசி யாருன்னு கேட்டாக்கா அது ரிஷப ராசி அன்பர்கள். அப்போ ரொம்ப சஃபரான ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் இருந்து வந்த அந்த குரு பகவான் இப்போது 11வது வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார். இப்போ லாபஸ்தானத்தில் அதுவும் ஸ்தான அதிபதி அந்த ஹவுஸுக்கான ஓனர் அவர் தான். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் ஸ்தான பலம் இருக்கிறார். லாபஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அங்கே அமர்கின்ற பொருள் இது, ஸ்தான பலம் பெறுகிறார். ஆனால் ஸ்தான பலம் பெற்ற போதும் 2:12 சனியும் ராகுவும் அமர்ந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த ராகு இந்த சனியும் ராகுவும் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இந்த எத்தனை மாதம் அந்த 17 மாதம் அவர் மீனத்தை இருக்காருனாக்கா அந்த 17 மாதமும் இந்த பாபகத்திர யோகத்தோடு தான் அங்கே அமரப்போகிறார். அப்போ அந்த குருவால் உங்களுக்கு நன்மை நடக்குமா என்று சொன்னால், நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே, மறைமுகமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நேரடியான முறையில் சப்போர்ட் கிடைக்கல என்று சொன்னாலும் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியால் ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெறப் போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லாபம் இன்க்ரீஸ் ஆகும். பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது சாமி, ஆனால் ப்ராஃபிட் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவரா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகரிக்கும். சரி, தொழில்துறை எப்படி சமையல் இருக்கும்? பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாகவே இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
அதே போல உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய ரொட்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. மெயினாக ரிஷபராசி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன? கடன் சுமைகள், கடன் பிரச்சனை, பேங்க் லோன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வெளியில் வாங்கினதாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, பணங்காசுகள் கொடுத்தது வாங்கினது ஏமாந்தது, கொடுத்த பணம் திரும்பாமதாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ், ஸோ அதில் ஏதாவது பெண்டிங்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஃபண்டு ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும். பண பற்றாக்குறையோ, பண தட்டுப்பாடு, பண தேவை, இது மூணுமே ரிஷபராசிக்கு இருந்து வருகிறது. அப்போது இந்த ஃபண்டு ஃப்ளோ வரும்பொழுது பணப்பற்றாக்குறை நிச்சயமாக குறையும் ரிஷபராசி நேயர்களே. அப்போ பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய பண தேவைகள் குறைந்து நல்ல முறையிலே சிறப்பான எதிர்காலம் அமைய இருக்கின்றது ரிஷபராசி நேயர்களே. வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். மெயினாக ரிஷபராசியை பொறுத்தவரை எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, ஒரு மாதமாகுது வேலை போயிட்டு, ரெண்டு மாதமாகுது வேலை போயிட்டு, ஸோ ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் வந்து உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ப்ரொமோஷன்ஸ், இன்க்ரீமெண்ட்ஸ், ஸோ அது மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வரலாம் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட உங்களை நெருங்கி வந்து பழகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மெயினாக டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, நிச்சயமாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ப்ரமோஷனோடு வரக்கூடிய டிரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம். அதே போல் கண்டிப்பாக நல்ல போஸ்டிங் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க், ஒரு சிஇஓ, டைரக்டர், அந்த மாதிரி ஒரு நல்ல சேர்மேன், அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல உயர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக அரசியலை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமோகமான அடுத்த ஒரு 17 மாதம் அமோகமான மாதமாக அமைகிறது. எனக்கு அந்த சனி, ராகு, குரு என்ற அந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை நிச்சயமாக ரிஷபராசிக்கு சுப பலனை தரப்போகின்றது. நல்ல சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதே போல தான் சினிமா துறை 6-12 அமரக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் ரிஷபராசியை பொறுத்தவரையில் சினிமா துறைக்குள்ள ஒரு பிரைட் ஃபியூச்சர், ஒரு அற்புதமான எதிர்காலம், நல்ல எதிர்காலம் உங்களுக்கு, நல்ல சான்ஸ் கிடைக்கும். சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். அந்த ராகு கேதுக்கு தேவையான சின்ன சின்ன ரெமிடிஸ், ஸ்டோன் போடுறதோ, அல்லது ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறதோ, அல்லது அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வதோ, இது மாதிரி சின்ன சின்ன ரெமெடி எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் அவருடைய குறிப்பிட்ட கோவிலுக்கு போயிட்டு வருது. ஸோ அந்த தடையை விளக்குவீர்கள் என்று சொன்னால் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை இரண்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைகிறது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ மீண்டும் ஒரு பஞ்சாயத்து அந்த மாதிரி வச்சு ஒரு ஆர்கியூமெண்ட் பேசி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும். இது மேலும் நல்லா ஸ்பெசிஃபிக்காக அக்யூரட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்த்து கொள்வது தான் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ரஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சோமம், சுதர்சனோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு